Protect and moisturize your hands naturally. Introducing Skin Shield long-lasting, child-safe and alcohol-free hand protector for your whole family. நாளை ஐநா மனித உரிமை ஆணையத்தின் 46th அமர்வு நடக்க உள்ளது. இந்த அமர்வில் தமிழகத்தால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இலங்கை அரசுக்கு எதிரான தீர்மானம் பற்றிய முடிவு எடுக்கப்பட உள்ளது. அதாவது, இலங்கை அரசு கடந்த 2009 வரை நடத்திய படுகொலைகள், போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட குற்றங்களுக்காக அந்நாட்டு ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோரை பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரணை நடத்த வேண்டும் என்பதே அந்த தீர்மானமாகும். இத்தீர்மானத்தை பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, வடக்கு மாசடோனியா, மலாவி, மாண்டினிக்ரோ உள்ளிட்ட 6 நாடுகள் முன்மொழிந்துள்ளன. இந்த தீர்மானத்தை செயல்படுத்த மற்ற நாடுகளும் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என ஐநா மனித உரிமை ஆணையம் குறிப்பிட்டிருந்தது. இதில் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் முக்கிய நாடான இந்தியா 2009 முதல் 4 முறை நடந்த வாக்கெடுப்பில் 3 முறை இந்த தீர்மானத்திற்கு சாதகமாக வாக்களித்தது, ஒரு முறை வாக்களிக்கவில்லை. நாளை யாருக்கு ஆதரவாக இந்தியாவின் வாக்கு இருக்கும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படும் தருணத்தில் இந்திய அரசு மௌனம் காத்து வருகிறது. ஆனால் இந்திய அரசு தங்களுக்கு எதிராக செயல்படாது என இலங்கை வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெயநாத் கெலம்பகே செய்தி வெளியிட்டுள்ளார். இலங்கை உள்நாட்டு போரில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களாக ஈழ தமிழர்கள் இருப்பதால் இந்தியா இந்த தீர்மானத்தை ஆதரிக்குமா என உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்திய அரசு இலங்கைக்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளது என்ற செய்தி வெளியானதும் தமிழகத்தில் மதிமுக தலைவர் வைகோ மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், போர்க்குற்றங்களுக்கு எதிரான வாக்கெடுப்பில் இலங்கை அரசுக்கு ஆதரவாக இந்தியா வாக்களிக்கும் என்ற தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. இலங்கை தமிழர்களுக்கு அநீதியான நிலைப்பாட்டை இந்தியா எடுத்திடவே கூடாது. சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை நடந்திட பிரதமர் மோடியின் முன்னெடுப்பு தேவை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இந்த தீர்மானத்தை ஆதரித்து நீதி மறுக்கப்பட்ட ஈழத் தமிழர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம் இருப்பதால் மத்தியில் ஆளும் கட்சியான பாஜக எடுக்கும் இந்த முடிவு இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் வெற்றியை தீர்மானிக்கும் வல்லமை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது.